கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. ஆண்டவரில் என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடிய பலனை ஆண்டவர் தந்து நம்மை வழிநடத்துவாராக. 1 யோவான் 2:17 பின்பகுதி இப்படி சொல்லுகிறது, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். நிலைத்திருப்பான் என்கிற ஒரு பதம் வருகிறது. நிலைத்திருத்தல் அப்படின்னா இந்த உலகத்தில் அவன் மரிக்காமல் எல்லா நிலையிலும் சவுண்டாக வாழ்ந்துகிட்டு இருப்பான் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் அல்ல. மரித்த பிற்பாடும் அவனுடைய பெயர் இந்த பூமியிலே நிலை பெற்றிருக்கும். யாருக்கு அந்த வாழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்று போடப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சித்தம் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு பார்த்தால், ஆண்டவருடைய விருப்பத்தின்படி செயல்படுதல். ஆண்டவருடைய விருப்பம் என்ன? ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது நம்முடைய விருப்பத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். ஆண்டவரே, நாங்கள் ஒரு கோயில் கட்டணும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் ஒரு வீடு கட்டணும் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகணும், வேலை கிடைக்கணும், குழந்தை, இதெல்லாம் சொல்லிட்டு வருவோம். என்னைக்காவது ஆண்டவரே, நீர் என் வாழ்க்கையில் என்ன விரும்புகிறீரோ அதை நான் செய்வதற்கும், நீர் என்னுடைய குடும்பத்தில் எதை நாங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகின்றீரோ அதை நாங்கள் அனுபவிப்பதற்கும் நீர் எங்களுக்கு கிருபை தாரும் என்கிற ஒரு ஜெபத்தை நாம் பண்ணுகிறோமா என்று கேட்டால் இல்லை. ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது? தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்று போடப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, இவ்வுலக வாழ்விலே நிலைத்திருக்கக்கூடிய, கொஞ்ச நாள் ஆண்டவரோட நினைச்சிருப்போம், கொஞ்ச நாள் ஆண்டவரோட தூரம் போயிருப்போம். நிறைய பேர் சொல்கிறாங்க, பிரதர் நான் பாம்பேல இருக்கும்போது நல்லா ஜெபம் பண்ணேன், ஊருக்கு வந்தபோது அது இல்லவே இல்லை பிரதர். சில சொல்லுவாங்க, நான் ஊரில் இருக்கும்போது நல்லா ஜெபம் பண்ணேன், ஆனால் வெளிநாடு போன பிறகு, வெளியே ஊர்களுக்கு போன பிறகு இல்லை. ஆனால் என்றென்றும் நிலைத்திருத்தல் அப்படின்னா, தேவ சித்தம் செய்யக்கூடியவர்களாய் நம்மை மாற்றிக்கொள்ளும் பொழுது எங்கு இருந்தாலும், எந்த இடத்தில் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், அவரில் நிலைத்திருக்கிற பலனை நாம் பெற்றுக்கொள்வோம். கண்களை மூடுவோமா? நல்ல ஆண்டவரே, நாங்கள் என்றென்றும் நிலைத்திருக்கிறவர்களாய் எங்களை மாற்றிக்கொள்வதற்கு தேவையான பலனையும் கிருபைகளையும் தந்து வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.